என்ன பண்ணனும் நீங்க வந்து டோன்ட் ரைட் அ டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி இங்க என்ன பண்ணனும் நீங்க வந்து கடைசில வந்து இது வந்து ரிசர்ச் பேப்பர்லாம் இப்படி தான் பண்ணுவோம் பிஹெச்டி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா யாரு பேப்பர் மாற்றி வச்சிருவாங்க இல்லையா செகண்ட் பேப்பர் போச்சுன்னா ஹரிதரன் டூ இப்போ என்ன ஆகும் நீங்கள் தனித்தனியே இதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ இதை போஸ்ட் பண்ணிங்களோ ஹரிதரன் டூனா ஹரிதரனுடைய செகண்ட் பேஜ் எனக்கு தெரிஞ்சிடும் இங்கே திருப்பி நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்க வேண்டாம் புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ இதில் வந்து எழுதிக்கிங்க உங்களுடைய அசைன்மெண்ட்டில் வந்து எழுதிக்கிங்க ஓகேவா ஸோ நீட்டாக எழுதுறது தானே அதனால் வந்து நீங்கள் நீட்டாக எழுதிக்கிங்க ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா சரி இப்போ வந்து இது வந்து ஸ்டோரியை மட்டும் நம்மளோட ஓவரால் பார்த்துடலாம் ஐ வாண்ட் யூ டு ரைட் ஒரு பேராகிராஃப் ரெண்டு பேஜுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க டைகர் இந்த டனல் நீங்கள் நைட் 10 எடுத்துக்கலாம் இல்லைன்னா கூட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் நாளைக்கு கிளாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது ஸோ டுமாரோ ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நம்ம எத்தனை மணிக்குன்னா 11 to 12 ஆஸ் யூஷுவல் கிளாஸ் ஓகே உங்களுக்கு புரியுப்பா தெரியுதா கேட்குதா எல்லாம் தெரியுதா எவ்ரி திங் இஸ் ஓகே யாராவது எஸ் நோ சொல்லுங்கள் அப்படி எனக்கு தெரியும் ஓகே ஹரிணி ஓகே சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் அ டைட்டில் டைகர் இன் த டன்னல் அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லி போட்டுட்டு அது கீழே வந்து ரஸ்கின் பாண்ட் பற்றி எழுதணும் ரஸ்கின் பாண்ட் பற்றி ஒரு பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான் ஒன் ஹவர் ஆகும் என்னை கிளாஸ் முடிச்சு தான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் 6 o'clock நாளைக்கு காலையில் நமக்கு 11 மணிக்கு நான் டைம் டேபிள் போட்டு குரூப் அனுப்பிச்சிடுறேன் இனி வந்து 11 to 12 தான் உங்கள் கிளாஸ் எப்பவுமே இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் இட் வில் பி லைக் த சேம் 11 to 12 தான் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன் ஸோ நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து 11 o'clock எனக்கு 10:00 கொடுத்துடும் நாளைக்கு 10:00 கொடுத்துருங்க இன்றைக்கி லேட்டாக நான் ஆரம்பிக்கிறதுனால லேட்டாக கிளாஸ் நடத்துறதுனால யூ ஹாவ் டு சப்மிட் யூர் அசைன்மெண்ட்ஸ் பை 10 tomorrow 10:00 அப்புறம் நீங்கள் கொடுக்காதீங்க யாராவது வேலைக்கு போகிறவங்க இருந்தால் கூட அவங்க டைட்டிலை கொடுத்துருங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க ஆனால் அவங்க எழுதணும் நீங்கள் எழுதி கொடுக்குறது ஃப்ரெண்டுக்காக பண்ணுறது என்னோடய தோழன் தோழி அதெல்லாம் வேண்டாம் தே ஹாவ் டு ரைட் அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் வேணால் நீங்கள் நெட்டை உங்களுடைய நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை வெப்பேஜில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வியூ பண்ணாலும் சரி இதையும் நான் போட்டுறேன் சரியா நீங்கள் அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அட்டை காப்பி எடுக்காதீங்க நான் கொடுத்துருக்கதெல்லாம் எடுக்காதீங்க இங்கே ரெண்டு பேஜுக்கு மட்டும் நீட்டாக என்ன பண்ணணும் சம்திங் அபவுட் ரஸ்கின் பாண்ட் ஒரு பேராகிராஃப் போதும் சம்திங் அபவுட் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி ஸ்டோரி வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி இஸ் இட் அது நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் ஹூ ஆர் தி கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி நான் சொல்லிட்டேன் ரெண்டு கேரக்டர் தான் டாமினேட் கேரக்டர்ஸ் அவங்கள பற்றி எழுதிடுங்க அடுத்தது வந்து வாட் இஸ் த சம்மரி அதுக்கப்புறம் தீம்ஸ் என்ன தீம்ஸ் என்ன ஒன்றும் இல்லை அதாவது வெரி சிம்பிள் லைஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தி என்ன சொல்கிறது இன்னசென்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ட்ரைபல் பீப்புள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன்ஸ் என்கவுண்டர் வித் அனிமல்ஸ் இது முக்கியமான விஷயம் டைகர் நமக்கு வந்துச்சுன்னா டன்னல் வழியாக வந்துச்சுன்னா என்ன நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நைட்டில் இல்லையா ஸோ யார் யாரை கொள்கிறாங்க இது வந்து எப்படின்னா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இப்போ யானையும் நம்ம இருக்கிறோம் நாம் வந்து எறும்பு இருக்குது இல்லை ஒரு பாம்பு இருக்குது நம்ம அடிச்சு கொள்கிறோம் ஆனால் நம்மளை வந்து யானை கொண்டுரும் ஸோ யாருக்கு யார் பெருசு அதே வந்து யானையை வந்து வேற ஒரு அனிமல் வந்து மிரட்டிடும் ஒரு டைனோசர் இருக்கா இல்லை ஒரு உடம்புட்ட ஒரு காண்டாமிருகம் இருந்தால் இட் வில் த்ரெட்டன் எலிஃபண்ட் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா முதியோர் அதாவது வலியோர் வந்து மெலியோரை வந்து மிதிப்பது ஸோ இந்த ஸ்டோரியில் அதுதான் நம்ம ஒரு டைகர்கிட்டையோ இல்லை ஒரு யானைக்கிட்டையோ இல்லை ஒரு காண்டாமிருகத்துக்கிட்டேயோ நம்ம போய் வந்து நம்ம ஹீரோலாம் கிடையாது நம்ம லைஃப் அவ்வளோதான் ஸோ வென் யூ ஆர் லிவிங் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் ஃபாரஸ்ட் வாட் வில் ஹேப்பன் டு யூ அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட முக்கியமான ஒரு கருத்து ரெண்டாவது நிறைய நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சிம்பிள் ரொம்ப போ பீப்புள் ஹூ கென்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவன் இறந்ததுக்கப்புறமா அந்த பையன் வந்து திருப்பி அதே வேலைக்கு தான் போகிறான் உடனே அவங்க வீட்டில் யாரும் சொல்ல ஐயோ அந்த வேலையில் போய் தான் டைகர் அடிச்சு செத்து போயிட்டான் அதனால் இப்போ நம்ம நிறைய இது நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் இந்த டாய்லெட் அந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு போய் கேஸ் அடித்து கேஸ் வந்து இறந்துருவாங்க இல்லையா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எத்தனையோ நடந்திருக்கு திருப்பி பார்த்தீங்க இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இவர் ஃபயர் சர்வீஸ் இப்போ ஆர்மி மேன் போய் அவர் வந்து கேஸ் அடித்து கீழே கிடக்கலாம் தெரிஞ்சு அவர் இறங்குறாரு ஏன்னா அது அவர் டியூட்டி அவர் வந்து நான் அவனே கேஸ் அடிச்சு இறந்து கிடக்கிறான் உள்ள அவனை எடுக்க நான் இறங்கினா எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவர் நினைக்கல அதே மாதிரி அவர் இறந்தும் போயிட்டார் உங்களுக்கு பேப்பரில் படிச்சிருப்பீங்க ரீசெண்ட்லி ஒரு 1 month ஆகோ அந்த மாதிரி ஸோ வாட் ஹேப்பன்ஸ் யூனோ யூர் லைஃப் இஸ் கண்டினியூயிங் நீங்கள் வந்து ஐயோ அப்படி இருக்கிற டேஞ்சர் எவ்ரிடே யுவர் லைஃப் பிகம்ஸ் லைக் அ வெரி டேஞ்சரஸ் ஸோ யூ கெனாட் சே நான் அதெல்லாம் கண்டினியூ பண்ண மாட்டேன் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ மை ஃபாதர்